அந்த நிகழ்ச்சியில் முதல்ல கமல்ஹாசன் பங்கேற்ற போது எனக்கே வந்து ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்தது. நானே கமல்கிட்ட சொன்னேன், இது தேவையா உங்களுக்கு, நல்லா யோசிச்சு பண்ணுங்கன்ட்டு. எந்த வெற்றியும் ஒருத்தர் வழிவிட்ட வெற்றி வந்து மகிழ்ச்சி அளிக்க, இப்படி ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்தா இவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டம்பா நீ ஜெயிக்கலாம், ஒரு ஜெயிக்க வச்சா ஜெயிக்கிறவர் கூட மகிழ்ச்சி போயிடாதா? உலகத்தில் பார்த்தீங்கன்னா காதலுக்கு என்ன சொல்கிறான், ஒரு சைட்டு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. காதலுக்கு 100 நாட்கள் ஒரு இடத்துல ஒன்றா இருக்கும்போது காதல் இருந்து தோன்றதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓவியா உள்ளே இருந்தபோது ஓவியாவுக்கு வந்து ஓவியா இராணுவம் இதெல்லாம் கூட வெள்ளை ஓவியா ஆர்மின்னு பரவலாக பேசப்பட்டது. பட் ஓவியாருடைய சினிமா நிலைமையில் ஏதாவது நீங்கள் மாற்றத்தை அந்த நிகழ்ச்சி கொண்டு வந்ததுதானா? இல்லை, அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அந்த 100 டேஸ் வந்து நல்லாயிருக்குமே தவிர, அது வந்து பெரிய மாற்றங்களை அந்த நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பின்னாடி பெற்றுத்தருதானா? எனக்கு இல்லை. உதயம் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் ரூட்ஸ் பர்சனல்ஸ் வித் ஆரால இன்னைக்கு நம்ம கூட சித்ரா லக்ஷ்மண் சார் இருக்காரு. வெல்கம் டு மை ஷோ. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பர் சார். இப்போ மிக பரபரப்பாக எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சார், மக்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அதோட கனெக்டடாக இருக்காங்க சார், ஏன்னா அங்கே உள்ள நடக்கிற விஷயங்கள் எவ்வளோ வந்து மக்களை வந்து இம்பேக்ட் பண்ணுது மென்டலாக அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ அதுக்கு இயல்பாகவே பிக் பாஸ்னுடைய ஐடியாவே என்னென்னா, பொதுவாக மக்களுக்கு வந்து நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களோட பக்கத்து வீட்டில் நடக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகம். இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கண்டினியூஸாக அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும் போது, அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பக்கத்து வீட்டில் நடக்கிற விஷயத்தை பார்க்கும்போது எட்டி பார்க்கணும், கொஞ்சம் காதை கொடுத்து கேட்கணும், அதெல்லாம் கிடையாது. நல்ல சூப்பர் சவுண்ட் சிஸ்டத்தோட பல கேமரா வச்சு பக்கத்து வீட்டில் நடக்கிறத காட்டுறாங்க. அதனால் இட்ஸ் ஆப்வியஸ்லி ஜனங்களுடைய இன்ட்ரெஸ்ட். கமல்ஹாசன் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு என்னை பொறுத்து. ஏன்னா கமல்ஹாசன் பொறுத்தவரைக்கும் அந்த நிகழ்ச்சியில் முதல்ல கமல்ஹாசன் பங்கேற்ற போது எனக்கே வந்து ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்தது. அவர் பல விஷயங்களில் நல்ல தெளிவாக முடிவெடுக்கிறவர் தான், இருந்தால் கூட எனக்கு ஒரு சின்ன ஒரு இது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் அவருக்கு தேவையான ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. நானே கமல்கிட்ட சொன்னேன், இது தேவையா உங்களுக்கு, நல்லா யோசிச்சு பண்ணுங்கன்ட்டு. ஆனால் அதே கருத்தை நான் திருப்பி கமல்ஹாசன்ட்ட திருப்பி பார்த்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்னேன், நானே கூட சொன்னது வந்து உங்களை ஆனான்னு சொன்னேன். இப்போ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதுவும் நீங்கள் பண்ணுறத இந்த கம்பேர் பண்ணுற விதம் இருக்கல, அந்த கம்பேரிங் ஸ்டைலு, அந்த இப்போ இந்த சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ரொம்ப லவ்லியாக இருக்குது. அதனால் வந்து வாட் த டிசிஷன் யூ மேட் இஸ் ரைட் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் அதை பார்க்குறாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 2 கோடி பேர் ஜனங்கள் பார்த்துட்ருக்காங்க அதை. அப்படின்னா வந்து அது ஒரு தாக்கம் இல்லாமல் 2 கோடி பேர் பார்ப்பாங்களா? 2 கோடி பேர் பார்க்குறாங்கன்னா அதே ஒரு 10% பீப்புள் வந்து டெஃபினட்டாக அது வந்து ஒரு மேடாக ஃபாலோ பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இட் இஸ் அ நேச்சுரல். யார் சார் டிசர்விங் டைட்டில் வின்னர் உங்களை பொறுத்த வரைக்கும்? கபின் பயப்படுற சேரனை கூட டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் சேரன் வந்து ஒரு பேலன்ஸ்டாக வந்து எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு மன உறுதியோடவும் இருக்கார், எல்லாரோடவும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கார். இது எல்லாத்துக்கு மேலே மக்கள் மத்தியிலும் ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு டைரக்டர் அவர், அதனால் அவர் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யார் வீக் கண்டெஸ்டண்ட்டாக இருக்காங்க சார் நீங்கள் பார்த்த வரைக்கும்? லொஸ்லியா கூட வீக் கண்டென்ட் தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு. நாமினேஷன் அப்படின்றது மண்டே எப்போவுமே வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம், வந்து ஓப்பன் நாமினேஷனாக இருந்தது. ஒரு ஒருத்தவங்க யார் யாரை வந்து நாமினேட் பண்ணமோ நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து கவின் வந்து சேரன் சாருக்கும் ஷெரினையும் இவங்க ரெண்டு பேரும் வந்து நாமினேட் பண்ணியிருந்தார். அது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வந்து, என்ன காரணம்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் ஆல்ரெடி சந்திச்சிட்டிங்க, இங்கே புதுசாக நிறைய பேர் அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வழிவிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், அதனால் நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கவின் சொன்னார். ஸோ இதை வந்து வனிதாவால் ஒத்துக்க முடியல, அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் பார்க்குறீங்க? எந்த வெற்றியும் ஒருத்தர் வழிவிட்ட வெற்றி வந்து மகிழ்ச்சி அளிக்காது. அதாவது அந்த வெற்றி அது அடைஞ்சால் கூட அந்த வெற்றியை யார் வெற்றி அடைகிறாரோ அந்த நபரால் கொண்டாட முடியாமல் போயிடும். ஏதாவது 2 பேர் ஒரு போட்டிடுறாங்க, போட்டிடும்போது சார் கொஞ்சம் நம்ம ஆள் வீக்காக இருக்காரு, நீங்கள்லாம் விளையிட்டிங்கன்னா ஜெயிச்சிருவாருனா அது என்ன இருக்குது சாமர்த்தியம் இல்லையா? போட்டிடுறதே என்ன, ஒரு 16 பேருக்குள்ளே ஒரு ஆள் ஜெயிக்கணும்னா 16 பேரும் வெவ்வேறு குணநலன்களை கொண்டவர்கள், வெவ்வேறு குணாதிசயங்களை கொண்டவர்கள், வெவ்வேறு பிளாட்ஃபார்மில் இருக்கவங்க, இவங்களெல்லாம் மீறி ஒருத்தர் ஜெயிக்கிறான்னா அவருக்கு ஒரு அந்த மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சி பறிப்போயிடாதா? இப்படி ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்தா இவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டோம்பா நீ ஜெயிக்கலாம், ஒரு ஆள் ஜெயிக்க வச்சா ஜெயிக்கிறவர் கூட மகிழ்ச்சி போயிடாதா? அதனால் அந்த வகையில் வந்து வாட்ஸ் இஸ் சேஸ் இஸ் ரைட்டுன்னு கூட வச்சுக்கலாம். பிக்பாஸ் ஸ்கிரிப்டட் அப்படின்னும் ஒரு சைடு வந்து இன்னும் அந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்குது. 3 சீசனாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். பிக்பாஸ் வந்து ஸ்கிரிப்ட் இருக்கா இல்லையான்றது 2வது கதை. எல்லாருக்கும் வந்து அது ஸ்கிரிப்டட்னு ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகிடுச்சு. இல்லை
அதனால் அப்படி இருக்கவங்க அதை செகண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பிக் பாஸை கலந்துக்கிட்டவங்க இது வந்து பிக் பாஸ் சீசன் ஒன்று இல்லை, 1, 2, 3 இந்த ரெண்டு சீசனில் வந்து கலந்துக்கிட்டவங்க இருக்காங்க அதில். அதனால் நான் கலந்துக்கிட்டவங்க நிறைய பேரோடு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதன்படி பார்த்தா 1% கூட ஸ்கிரிப்ட் கிடையாது. இன்னும் என்ன ஸ்கிரிப்டாக இருக்குன்னு அவசியம் இல்லையே. அந்த எமோஷன்ஸ் பார்க்கும்போது அங்கேயே ரைஸ் ஆகிற எமோஷன்ஸ் தான் அது. அதனால் இவங்க சொன்ன கருத்துப்படி பார்த்தாவே அது எனக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்ட் கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்களே சார், உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க வராங்க, அப்படி வந்து காதல் பண்ணுறவங்களும் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள், உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ப்ரெஷர்லேயும் வந்து எப்படி அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வருது? இது ப்ரெஷர்னு எப்படி எடுத்துக்கணும்? அப்படி எடுத்துக்க முடியாத என்னென்னா, ஒரு 100 நாட்கள் இணைஞ்சு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது காதலும் ஒரு உணர்வு தானே. இப்போ சண்டை போடுறவங்க எப்படி உணர்வு மாதிரியோ, எதனால் சண்டை வருது, எதனால் ஆத்திரம் வருது, ஒத்துருக்கு, அது ஒரு எமோஷன் தானே. அது மாதிரி காதல் ஒரு உணர்வு தானே. அந்த உணர்வு வந்து எப்படி வந்து ஒரு அறையில் வந்து ஒரு 100 நாட்கள் ஒன்றா இருக்கும்போது வந்து ஒரு பரஸ்பரம் ஒத்த ஒரு கருத்துள்ளவங்களுக்கு இடையே வந்து காதல் தோணுறது வந்து தவிர்க்க முடியாது. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா காதலுக்கு என்ன சொல்கிறான், ஒரே ஒரு சைட்டு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க காதலுக்கு. அதே மாதிரி காதல் அப்படின்றது ஃபீலிங், அதுக்கு வந்து இவ்வளோ டைமு, எவ்வளோ நாள் பழையனாதான் அது இதுன்னு மெச்சூரிட்டி பீரியடு இதெல்லாம் கிடையாது காதலுக்கு. எந்த நேரம் வேணால் தோன்றலாம், எந்த நேரம் வேணால் மறையலான்றது தான் காதலாக இருக்குது. அதனால் எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. 100 நாட்கள் ஒரு இடத்துல ஒன்றா இருக்கும்போது காதல் இருந்து தோன்றதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த காதல் தான் வந்து பிரச்சனையாகவும் இருக்குது. ஸோ கவின் லாஸ்ட்லியா அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கல, பட் எல்லாரும் அதை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க. வெளியிலும் எல்லாரும் பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி. ஸோ எல்லாருமே வந்து அந்த ஒரு காரணத்தை சொல்லி தான் அவங்களை நாமினேட் பண்ணுறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஸோ இது வந்து கேமுக்கு நல்லதில்ல, கேமுக்கு நல்லதில்ல அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணுறது ஓகே தானா? அது நாமினேட் பண்ணுறது இவங்க நாமினேட் பண்ணலாம். நாமினேட் பண்ணுறவங்க இல்லையே டிசைடிங் அத்தாரிட்டி, டிசைட் பண்ணுறவங்க வெளியில் வேறு இருக்காங்கல்ல. இந்த காதலே கூட அவங்களுக்கு வெற்றி தேடி தரலாம் இல்லையா. இப்போ நான் வந்து தொலைக்காட்சி தொடரில் ரெண்டு பேர் ஒன்றா நடிக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் இருக்கோ இல்லையோ, படம் பார்த்துட்டு இருக்காங்களே தொலைக்காட்சி தொடரை, அதை பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கருத்து சொல்கிறவங்களும் அதுக்காக வாதிடுறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிரமாதமான பேர் இருக்குதுன்னு அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஐடியாவே கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்கள பார்க்குறவங்களுக்கு வெளியில் இருக்கவங்க ரெண்டு பேரும் காதலிச்சா நல்லாயிருக்கும், ரெண்டு பேரும் நல்ல பேராக இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம். அந்த ஃபீல் பண்ணுறவங்களால் தரப்படுற ஓட்டுகள் வந்து அவங்களுக்கு சாதகமாக அமையலாம், அதுவே வாய்ப்பு இருக்குது இல்லையா. இதுக்கு வந்து அப்படியே அதர் சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கவங்க நெகட்டிவாக இருந்தாலும் வெளியில் இருக்கவங்க பாசிட்டிவாக இருந்தாங்க முடிஞ்சு வச்சுக்காத இல்லையா. பிக் பாஸ் பற்றி ஏதாவது அன்னோன் விஷயம், எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா சார்? எல்லாருக்கும் உள்ளே போகிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. நான் பேசினவங்களில் சில பேருக்கு பார்க்கும்போது ரெண்டு 3 விஷயம் அதில் என்ன இருக்குதுன்னா, பாப்புலாரிட்டின்றது சினிமாவில் ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, டிவியில் ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, அது மாதிரி பிக் பாஸுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. இந்த சினிமா பாப்புலாரிட்டி இருக்குது, அது வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங், இயர்ஸ் டுகெதர் வந்து ஹி வில் பி ரிமம்பர்ட், அதுக்கப்புறம் பெருசாக இல்லைன்னா கூட. அதே மாதிரி டிவி பாப்புலாரிட்டி இருப்பாருங்க, அது வந்து அன்னன்னைக்கு லிவிங். ஆனால் அந்த டிவி டெலிகாஸ்ட் ஆற வரைக்கும் அவனுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி இருக்க, அது வந்து சினிமா பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு தனியாக நடிகராக பார்க்குறதில்ல, டிவியில் நடிக்கிறவங்கள அவங்க வீட்டு மெம்பராகவே பார்க்குறாங்க, அந்தளவு ஒரு அஃபெக்ஷன் எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன, அந்த சீரியல் முடியும் போது அதுவும் ஏறக்குறைய ஒரு முடிவடைகிற கட்டத்துக்கு வந்துடும். அதே மாதிரி தான் பிக் பாஸ். பிக் பாஸ்க்குள்ளே போகிறவங்க நிறைய பேர் இந்த பாப்புலாரிட்டி வந்து தே வில் ஃபெச் தம் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது வந்து நடக்கலை. இது வரைக்கும் நான் கண்டஸ்டன்ஸை பார்த்த வரைக்கும் வந்து உங்களுக்கும் கூட நல்லா தெரியும், ஓவியா உள்ளே இருந்தபோது ஓவியாவுக்கு வந்து ஓவியா இராணுவம் இதெல்லாம் கூட வெளில ஓவியா ஆர்மின்னு பரவலாக பேசப்பட்டது. பட் ஓவியாருடைய சினிமா நிலைமையில் ஏதாவது நீங்கள் மாற்றத்தை அந்த நிகழ்ச்சி கொண்டு வந்ததுன்னா இல்லை, அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அந்த 100 டேஸ் வந்து நல்லாயிருக்குமே தவிர, அது வந்து பெரிய மாற்றங்களை அந்த நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பின்னாடி பெற்றுத்தருதானா எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் உங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகிட்டு உள்ளே போனீங்கன்னா புத்திசாலிகள், வெளில வரும்போது பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வெளில வரலாம். சைக்கலாஜிக்கலாக எவ்வளோ தூரத்துக்கு சார் அஃபெக்ட் ஆகிறாங்க வெளியில் வர கண்டெஸ்டன்ட்? நிஜமாகவே அது பெரிய விஷயம். ஒரு 100 நாட்கள் வந்து என்னால் போக முடியுமானா நான் முடியாது சொல்வேன். அது இருக்குதுன்னா முடியாதுன்னா வேணான்னு சொல்கிறதுக்காக இல்லை, இருக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப், ஏதாவது இந்த 100 பேர் வந்து 10-15 பேர் தவிர உங்களுக்கு ஆள் இல்லை, வெளி உலக தொடர்பே இல்லை, உங்களுக்கு யாரெல்லாம் பரிச்சயமாக உங்கள்கிட்ட பேசுறதுக்குரிய வாய்ப்பு இல்லைன்றது வந்து
எப்படிப்பட்ட வாழ்க்கை, அது வந்து ஒரு வித்தியாசமான மனநிலை தான். டெஃபரண்ட்டாக கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாதவங்க பெருசாக அஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அது ஏற்றுட்டு தைரியமாக போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் கூட பண்ண வேண்டிய விஷயந்தான். அது நியாயமாக ஒரு பெரிய டாஸ்க் அது. கவின்க்கு ஸ்பெஷலி பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் வந்து பாதி பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, பாதி பேர் வந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் அவருக்கு அவருக்கான அந்த இது எப்படி சார் இருக்குது பாப்புலாரிட்டி? ஏன்னா போன வாரம் பேசும்போது கூட அவருக்கு பாப்புலாரிட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கமல் சார் முன்னாடி அந்த இது வந்தது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும், நீங்கள் பார்த்த வரைக்கும் கவின் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டியாக இருக்கார். அந்த வேண்டா விருப்புகள்லாம் உள்ளே இருக்கவங்களுக்கு இருக்கும், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அவரை வந்து வெறுக்கிறதுக்கு வந்து எந்த வாய்ப்பும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். கவின்க்கு வந்து ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய வீட்டில் நடந்தது சார். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் கவின் உள்ள இருக்கிறதையும் பிரித்து பார்க்காம சேர்த்து பார்த்து அதனால ஏதாவது வந்து கவினை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா சார் மக்கள்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கவின் தரப்பில்? அவருக்கு தெரியாது இல்லையா சார் உள்ள நடக்குது தானே உண்மை. அப்படி இருக்கும்போது அவர் இப்படி ஜட்ஜ் பண்ணுறதுக்கள வந்து மக்கள் என்ன அவ்வளோ வந்து விவரம் இல்லாதவங்களா? அவங்க தயார் செய்த தவறாக நமக்கு தெரியாது அந்த விஷயமே, அந்த ஏரியாவே எனக்கு தெரியாது. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தாலும் அதில் கவினை எப்படி சம்மந்தப்படுத்த முடியும்? அதனால் அந்த தெளி ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால் இது போன்ற ஒரு சார்பு நிலையை அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எப்போவுமே நிறைய விஷயங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடும். அதில் பார்த்தோன்னா மதுமிதா எவிக்ஷன் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்களா சார் அந்த எவிக்ஷன்? மதுமிதா வந்து அதுக்கப்புறம் பத்திரிகைகள்லாம் பார்த்தேன் நான். அதில் வந்து நான் கூட ஒரு இடத்த ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கு குரல் கொடுத்துருந்தேன். என்னென்னா மதுமிதா வந்து அதில் நீக்கப்பட்டது ஒரு பக்கம் இருந்தால் கூட மதுமிதாவை அதுக்கு யார் ட்ரைவ் பண்ணாங்களோ அவங்கள வந்து ப்ராப்பராக அடையாளம் காணாமல் போனது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலு இருந்தது அதில். என்னென்னா மதுமிதா அப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிற டெய்லி அப்படி இதுக்கு முன்னாடி தன்னுடைய வாழ்க்கையில் பல முறை டிசிஷன் எடுத்த பெண்ணாக இருந்தால் பரவாயில்ல. மதுமிதா ஒரு இயல்பான பெண். அந்த பெண் அப்படி ஒரு நிலம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அதுக்கு யாரை ட்ரைவ் பண்ணாங்களோ அவங்க கூட காரணம் தானே. அவங்களுக்கு ஒரு சிறு ஒரு தண்டனை அதில் இருந்திருக்கணும், அவங்க மேலே எந்த நடவடிக்கை இல்லைன்றது ஒரு சின்ன வருத்தம் அளிக்கிற விஷயந்தான். நாங்களும் ஒரு இடத்துல என்னுடைய குரலை எழுப்பியிருந்தேன். சரணன் அவர்களுடைய கேஸில் சார் அவரே வீக்டானது பெண்களுக்கு எதிராக அவர் இருக்கிற காரணத்தினால அவரை வந்து சேனல் அனுப்புகிறதாந்தா என்னைக்கு அனுப்பிச்சிருக்கணும்? என்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சோ அன்றைக்கே அவர் அனுப்பிச்சிருக்கணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி முதல் நாள் நடக்கிற நிகழ்ச்சி, மறுநாள் தான் ஒளிபரப்பாய் நாம் பார்க்குறோம். நேற்று நடந்தான் நாம் பார்க்குறோம். இப்போ சேனல் முதல் நாளே பார்த்துருச்சு இல்லை, ஏன் சேனல் அனுப்பலாம் இன்றைக்கி? அவர் என்றைக்கு அனுப்பிச்சாங்க? இது வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் அனுப்பிச்சாங்க. ஒரு வாரம் என்ன பண்ணாங்க? ஒரு வாரம் வந்து நல்லவராயிட்டார் அவர், ஒரு வாரத்துக்கு அப்புறம் கெட்டவர் ஆனாரா இல்லையா? ஸோ பிரச்சனை என்னென்னா பெண்களுக்கு எதிராக சரவணன் பேசியது இல்லை, பெண்களுக்கு எதிராக சரவணன் பேசியிருக்கு எதிர்ப்பாக குரல் எழுந்ததுனால அனுப்பிச்சாங்களே தவிர அவர் சொன்ன விஷயத்துக்காக அல்லன்றது என்னுடைய கருத்து. அந்த எதிர்ப்பு அவ்வளோ வலுவாக இல்லாமல் இருந்திருந்தால் சரவணன் வழி அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சில விஷயங்கள் உங்களுக்கு பட்டதை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் பீயிங் பார்ட் ஆஃப் பிஹைண்ட் வுட்ஸ். இந்த நிகழ்ச்சி உங்களில் கலந்து கொண்டதில் வந்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம்.